சனி சென்றுவிடும், ஞாயிறு சென்றுவிடும், மீண்டும் திங்கட்கிழமை வரும், நீங்கள் வகுப்பிற்கு செல்வீர்கள். இப்படித்தான் மிஸ்ஸஸ் தாம்சன் முதல் நாள் வகுப்பிற்கு சென்றாள். அவளிடம் ஒரு பழக்கம் இருந்தது. வகுப்பிற்கு சென்றதும் மாணவர்களை பார்த்து ஐ லவ் யூ ஆல் என்று சொல்லிவிட்டுத்தான் பாடங்களை ஆரம்பிப்பாள். ஆனால் அவளுக்கு தெரியும் இந்த வார்த்தைகள் உண்மையானவை அல்ல என்று. காரணம், அவளது வகுப்பில் இருந்த டெடி என்னும் ஒரு மாணவன் மீது அவளது அன்பு முழுமையாக செலுத்தப்படாமல் இருந்தது. அந்த மாணவனிடம் ஒன்றுமில்லை, அவன் அசிங்கமாகவும் அழுக்காகவும் இருந்தான். மாறுபட்ட அணுகுமுறையை அவனிடம் காட்டினாள். எந்த ஒரு எதிர்முறையான செயலுக்கும் அவனையே உதாரணமாக சொன்னாள். எந்த ஒரு நேர்மறையான செயலுக்கும் அவனை ஒதுக்கிய வைத்தாள். காலாண்டு தேர்வு வந்தது. மிஸ்ஸஸ் தாம்சன் ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை எழுதினார். அந்த பள்ளியில் ஒரு வழக்கம் இருந்தது. ஒவ்வொரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டிலும் தலைமை ஆசிரியர் கவுண்டர் சைன் இட வேண்டும். தலைமை ஆசிரியர் மிஸ்ஸஸ் தாம்சனை அழைத்தார். த ப்ராகிரஸ் ரிப்போர்ட் மஸ்ட் சே த ப்ராகிரஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ப்ராகிரஸ் ரிப்போர்ட் ஒரு மாணவனின் முன்னேற்றத்தை கூற வேண்டும். அது அவனது பெற்றோருக்கு நம்பிக்கையை தர வேண்டும். நீங்கள் இப்படி எழுதினால் அவனை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்புவதையே நிறுத்திவிடுவார்கள் என்றார். மிஸ்ஸஸ் தாம்சன் புரிந்து கொண்டார். அவர் டெடியை பற்றி தான் கூறுகிறார் என்று. சற்று கோபமானார். அவனை பற்றி எழுதுவதற்கு ஒன்றுமே இல்லை என்றார். மிஸ்ஸஸ் தாம்சன் வகுப்பிற்கு சென்றார். தலைமை ஆசிரியர் கடந்த ஆண்டுகளின் ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை சேகரித்தார். அதனை மொத்தமாக மிஸ்ஸஸ் தாம்சனின் வகுப்புக்கு அனுப்பி வைத்தார். மிஸ்ஸஸ் தாம்சன் டெடியின் மூன்றாம் வகுப்பு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை பார்த்தார். அதில் டெடி இஸ் த பிரைட்டஸ்ட் பாய் என்று எழுதப்பட்டிருந்தது. நான்காம் வகுப்பு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை பார்த்தார். அதிலும் டெடி இஸ் த பிரைட்டஸ்ட் பாய் என்று எழுதப்பட்டிருந்தது. ஐந்தாம் வகுப்பு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை பார்த்தார். அதில் டெடிஸ் மதர் இஸ் சஃபரிங் ஃப்ரம் டெர்மினல் கேன்சர். முன்பு போல் டெடியின் படிப்பின் மீது அவளால் கவனத்தை செலுத்த முடியவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. மிஸ்ஸஸ் தாம்சன் ஆறாம் வகுப்பு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை பார்த்தார். அதில் டெடி லாஸ்ட் இஸ் மதர். அவன் தனது தாயை இழந்து விட்டான். அவனுக்கு நமது உதவி தேவைப்படுகிறது, இல்லை என்றால் அவனை நாம் இழந்து விடுவோம் என்று எழுதப்பட்டிருந்தது. மிஸ்ஸஸ் தாம்சன் தலைமை ஆசிரியரின் அறைக்கு சென்றார். அவள் கண்களில் கண்ணீர். தலைமை ஆசிரியரை பார்த்து, நவ்
ஐ நோ வாட் டு டூ. எனக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக தெரிகிறது என்றார். மிஸ்ஸஸ் தாம்சன் வகுப்பிற்கு சென்றார். அது ஒரு திங்கட்கிழமை காலை. மாணவர்களை பார்த்து ஐ லவ் யூ ஆல் என்று சொன்னார். அவளுக்கு தெரியும் இந்த வார்த்தைகள் உண்மையானவை அல்ல என்று. காரணம், இன்றும் அவளது வகுப்பில் உள்ள டெடி என்னும் மாணவன் மீது அவளது அன்பு முழுமையாக செலுத்தப்படாமல் இருந்தது. மிஸ்ஸஸ் தாம்சன் தன்னை மாற்றிக்கொண்டார். ஒவ்வொரு நேர்மறையான செயலுக்கும் டெடியையே உதாரணமாக சொன்னார். பள்ளியின் இறுதி நாள் வந்தது. ஒவ்வொரு மாணவர்களும் மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு சிறு பரிசுகளை தந்தார்கள். அதில் ஒன்று பழைய செய்தித்தாளில் சுருட்டப்பட்டிருந்தது. மிஸ்ஸஸ் தாம்சன் தன் உள்ளுணர்வால் அது டெடியினுடையதாகத்தான் இருக்கும் என்று உணர்ந்தாள். அதனை முதலில் பிரித்தாள். அதில் பாதி பயன்படுத்தப்பட்ட பாடி ஸ்ப்ரே ஒன்றும் பல கற்கள் விழுந்த பிரேஸ்லெட் ஒன்றும் இருந்தது. மாணவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். மிஸ்ஸஸ் தாம்சன் பாடி ஸ்ப்ரேயை எடுத்தார். தன் உடல் முழுதும் அடித்துக் கொண்டார். பிரேஸ்லெட்டை அணிந்தாள். டெடியின் முகத்தில் அரைப்பு நகை. நவ் யூ ஆர் ஸ்மெல்லிங் லைக் மை மதர் என்றான். நீங்கள் என் அம்மாவை போல் மணக்கிறீர்கள் என்றான். இது அவள் கடைசியாக பயன்படுத்திய பாடி ஸ்ப்ரே என்றான். அவளை சவப்பெட்டியில் வைக்கும்போது காற்றப்பட்டது அந்த பிரேஸ்லெட் என்றான். அன்று மாலை மிஸ்ஸஸ் தாம்சனின் மேசையின் மீது கடிதம் ஒன்று இருந்தது. அதில், நான் பல ஆசிரியர்களை சந்தித்திருக்கிறேன், ஆனால் உங்களை போன்றதொரு ஆசிரியையை நான் சந்தித்ததே இல்லை. அன்புடன் டெடி என்று எழுதப்பட்டிருந்தது. இப்படித்தான் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் டெடி கடிதம் எழுதுவான். நான் பல ஆசிரியர்களை சந்தித்திருக்கிறேன், ஆனால் உங்களை போன்றதொரு ஆசிரியையை நான் சந்தித்ததே இல்லை. அன்புடன் டெடி என்று எழுதுவான். ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் மிஸ்ஸஸ் தாம்சனும் டெடியின் கடிதத்தை எதிர்பார்ப்பாள். ஆண்டுகள் சென்றது. டெடியை பற்றிய எந்த தகவலும் மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு கிடைக்கவில்லை. அன்றொரு நாள் ஒரு ஏஜென்சி ஒன்று டாக்டர் தியோடர் அனுப்பிய கடிதத்தோடு மிஸ்ஸஸ் தாம்சனை வலை போட்டு தேடியது. அப்பொழுது மிஸ்ஸஸ் தாம்சன் ரிட்டையர்டாகியிருந்தார். அந்த கடிதத்தில் திருமண அழைப்பிதழ் ஒன்றும் டூ அண்ட் ஃப்ரோ ஃப்ளைட் டிக்கெட்டும் இருந்தது. டாக்டர் தியோடர் என்பதுதான் டெடி. திருமண நாள் வந்தது. மி
மிஸ்ஸஸ் தாம்சன் பிரேஸ்லெட்டை அணிந்தார். ஆனால் அந்த பாடி ஸ்ப்ரே தீர்ந்து போயிருந்தது. திருமண அரங்கை அடைந்தார். கடைசி வரிசையில் உள்ள இருக்கையில் அமர்ந்தார். திருமண ஏற்பாட்டாளர்கள் மிஸ்ஸஸ் தாம்சனை அடையாளம் தெரிந்து கொண்டார்கள். டெடிக்கு தகவல் சொன்னார்கள். டெடி வந்தான். மிஸ்ஸஸ் தாம்சனை அழைத்துச் சென்று முதல் வரிசையில் இருந்த இருக்கையில் அமரச் செய்தான். அதில் மதர் என்று எழுதப்பட்டிருந்தது. யூ ஆர் வெரி க்ளோசஸ்ட் டு மை மதர், அமருங்கள் என்றான். நீங்கள் இல்லாமல் எனது திருமணத்தை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, அதனால் தான் உங்களை அழைத்தேன் என்றான். திருமணம் முடிந்தது. தனது மனைவியை அழைத்து மிஸ்ஸஸ் தாம்சனிடம் அறிமுகம் செய்தான். இவர்கள் இல்லை என்றால் நான் இன்று இங்கு இல்லை என்றான். மிஸ்ஸஸ் தாம்சனும் டெடி இல்லை என்றால் நல்லதொரு ஆசிரியை முதலில் பெற்றோர் என்பதை என்னால் உணர்ந்திருக்க முடியாது என்றாள். சனி சென்றுவிடும், ஞாயிறு சென்றுவிடும், மீண்டும் திங்கட்கிழமை வரும். நீங்கள் வகுப்பிற்கு செல்வீர்கள். உங்கள் வகுப்பில் டெடியை போன்ற மாணவன் அமர்ந்திருக்கக்கூடும். எனது வேண்டுகோள் இதுதான். நாளை நீங்கள் வகுப்பிற்கு செல்லும்போது ஆசிரியராய் செல்லாதீர்கள், பெற்றோராய் செல்லுங்கள். புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். புதிய உலகை படைப்போம்.